நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பேச போது குண்டலினி யோகம் பற்றி. குண்டலினி யோகம் தான் நிறைய வகையான ஆன்மீக பயிற்சிகள் பேஸ் நான் பல வீடியோக்களை பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல நம்ம குண்டலினி யோகம்னா என்னன்னு ஒரு பேசிக்கான விஷயத்த மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? குண்டலினி யோகம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல ஆதார சக்கரங்கள் இருக்குங்க. இந்த சக்கரங்கள் இயங்காத நிலையில இருக்கு. இந்த சக்கரங்களை இயக்கக்கூடிய ஒரு யோகத்தின் பெயர் தான் குண்டலினி யோகம். குண்டலினி சக்தி பாம்பு வடிவத்துல இருப்பதாக சொல்லுவாங்க. இது இருக்கக்கூடிய இடம் மூலாதார சக்கரம். அங்க நம்ம யோக பயிற்சிகள் மூலியமாகவோ அல்லது மந்திர பீஜங்களின் அதிர்வுகள் மூலியமாகவோ இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் செய்து இயக்கினால் அந்த பாம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி அடுத்தடுத்த சக்கரங்களுக்கு போய் ஆக்டிவேட் பண்ணும். இதுதான் குண்டலினி யோகத்தோட பேசிக் எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? இப்படி சக்கரங்களை இயங்க வைப்பது தான் குண்டலினி யோகம். இதில் நமக்கு பல அனுபவங்கள் கிடைக்கலாம் ஒவ்வொரு சக்கரமும் ஆக்டிவேட் ஆகும் பொழுது. ஓகேங்களா? கடைசியா சகஸ்ராத்துக்கு இந்த குண்டலினி சக்தி போகும்னு சொல்லுவாங்க. முதல்ல மூலாதார சக்கரத்தை பத்தி பேசுவோம். அதற்கு முன்னாடி குண்டலினி சக்தினா அது ஒரு பெண் வடிவம்னு புரிஞ்சுக்குங்க. நிறைய சித்தர்கள் இதை வாழைன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சித்தர்கள் முனிவர் ரிஷிகள் குண்டலினி சக்தியை பெண் சக்தியா தான் உருவப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு பயிற்சி வகுப்புக்கு போவது மூலியமாவோ அல்லது ஒரு முத்திரையை பயன்படுத்துவது மூலியமாவோ ஒரு மந்திரத்தை ஒரு 48 நாள் சொல்வது மூலியமாவோ குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆகும் தயவு செய்து நம்பாதீங்க. ஓகேங்களா? ஆக்சிடென்டலா ஒரு சிலருக்கு குண்டலினி சக்தி தானா ஆக்டிவேட் ஆவது உண்டு. நான் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் உங்க பூர்வ புண்ணிய பலன்கள், நான் அதை மறுத்தே பேசல. ஓகேங்களா? எல்லாருக்கும் இப்படி நடக்க போவது இல்லை. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சது, என்னோட நண்பர் ஒருத்தர் வகுப்புக்கு போயிருக்கார். குண்டலினி யோகம் சம்பந்தப்பட்ட வகுப்பு தான் சில வருடங்களுக்கு முன்னாடி போனார். அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டோம், ஒரு சிலருக்கு விசக்தி ஆக்டிவேட் பண்ணிட்டோம், ஆக்னாவை ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட அவர் இந்த விஷயங்களை பகிர்ந்துகிட்டார். நான் சொன்னேன், அப்படிலாம் ஆக்டிவேட் பண்ண முடியாது ஜி, நல்லா புரிஞ்சுக்குங்க, இதற்கு உங்க உடம்பு முதல்ல ரெடியா இருக்கணும். சரிங்களா? இப்ப நான் உங்க சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் பவர்ஃபுல்லான ஆளுன்னு வச்சுக்கிட்டாலும் அதை தாங்கும் அளவுக்கு உங்க உடம்பும் மனசும் ரெடியா இருக்கணும். ரெண்டும் சேர்ந்தா மட்டும்தான் இதெல்லாம் பாசிபிள். இல்லைங்க, எங்க உடம்புல அப்படியே ஒரு அதிர்வுதான் தோன்றுச்சுங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் டெம்பரவரியா உங்களுக்கு தோன்றக்கூடிய விஷயம். சரிங்களா? அது வந்து நீங்கள் வகுப்பு முடிச்சு போன ஒரு நாள் ரெண்டு நாளில் தானாகவே மறைஞ்சிடும். ஒரு சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுவதுக்கு உங்கள் வாழ்நாள் முழுக்க கூட சில சமயங்களில் செலவு பண்ண வேண்டி வரலாம். ஸோ ஒரு கிளாஸ் போயிட்டு 6 சக்கரங்களையும் தாண்டி 7வது சகஸ்ராத்துக்கு போயிடுவேன்னு சொல்கிறது, மூலாதாரம் உடனே ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதெல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க. நிறைய முனிவர்கள் ரிஷிகள் எழுதியிருக்க குறிப்புகளை ஃபஸ்ட்டு படித்து அது என்னன்னு விளங்கி கொள்ள முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சொல்லுங்கள் சில புத்தகங்கள் அப்படின்னாங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. திருமந்திரம் படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. புரியலையா? திரும்ப 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 படிங்க. நிறைய அது சம்பந்தமாக ஆராய்ச்சி கட்டுரைகள் நிறைய பேர் வெளியிட்டு தான் இருக்காங்க. அது எல்லாத்தையும் படிங்க. சிவவாக்கியம் படிங்க. இதெல்லாம் படித்தீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு குண்டலினி சக்தியை பற்றின நாலேஜ் வந்துடும். சரிங்களா? அதற்கு பின்பு மற்றவங்க சொல்கிறது உண்மையாக போயானு உங்கள் அனாலிசிஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ குண்டலினி சக்திங்கிறது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சக்தி அமைப்பு. அதை ஆக்டிவேட் பண்ண யோகம் சார்ந்த முறையாலையும் முடியும், மந்திரம் சார்ந்த முறையாலையும் முடியும், மூலிகை சார்ந்த முறையாலையும் முடியும். சரிங்களா? ஆனால் இதுக்கெல்லாம் தகுந்த ஆசான், அதாவது குருநாதர் இருந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும். தானாக ஒரு சிலருக்கு குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆகும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது அவங்களோட பூர்வ புண்ணிய பலன். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் விட்ட குறை தொட்ட குறைனு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த விஷயந்தான். ஸோ லட்சத்தில் ஒருத்தருக்கு நடக்க போகிறத நமக்கு நாம் பொருத்தி கொள்ளக்கூடாது. நமக்கு தகுதியான குருநாதரை நாம் தேடணும். குருநாதரை கண்டுபிடிக்கிறத பற்றி இல்லை பல வீடியோக்களை பதிவு பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த வீடியோக்களை பார்த்து ஒரு தகுதியான குருநாதரை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்குங்க. குண்டலினி சக்தியை திரும்ப திரும்ப சொல்கிறேன். நிறைய பேர் என்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒரு வகுப்புலலாம் ஆக்டிவேட் பண்ணிவிட முடியாது. அப்படி யாராவது நான் ஒரு வகுப்பில் எல்லா சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ணிடுவேன், இல்லை மூலாதாரத்தை மட்டும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள சித்த புருஷர். எனக்கு தெரிஞ்சு சித்த புருஷர்லாம் வகுப்பு எடுக்கவில்லை. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள். பராசக்தியினால் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.